an ideal gas undergoes cyclic process A, B, C, D, A, as shown in PV diagram. The amount of work done by the gas is, amount of work done by the gas, அது கேட்குறாங்க. ஸோ இப்போது இங்கே என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், ஒரு சைக்கிள் கொடுக்குறாங்க, ஏ, பி, சி, டி, சரியா? ஸோ இதில் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளான பிறகு இதுதான், அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஈக்குவல் டு ஏரியா அண்டர் தி க்ளோஸ்டு சைக்கிள், சரிங்களா? ஒர்க் டன் நம்ம என்ன பண்ணுவோம், ஏரியா அண்டர் தி க்ளோஸ்டு சைக்கிள், இது ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ அப்போது இதோடைய ஏரியா என்ன, ஒரு ரெக்டாங்கிளாக இருக்குது, இதோடய சைட்ஸ் என்னென்னு பாருங்கள், 3V மைனஸ் வி, அப்போது 2V0, ஓகேவா? இங்கே 2P0 மைனஸ் 1P0, இது 1P0 வந்துடும், ஓகேவா? ரைட். இப்போது ஏரியா என்ன, 2V0 இன்ட்டு P0, ஸோ 2V0 P0, ஓகேவா? இது ஒர்க் டன் ஏரியா, இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா இது கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இப்போ இங்கே லாஜிக்காக என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை தி கேஸ், இந்த கேஸ்னால் நமக்கு என்ன ஒர்க் டன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிளாக் வைஸ் இருந்ததுன்னா இது ப்ளஸில் வந்திருக்கும், ஓகேவா? ஆனால் இங்கே ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிளாக இருக்குது, சரியா? ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிள் அப்படிங்கிறதுனால இங்கே கேஸ்னால் நமக்கு ஒர்க் டன் நடக்கலை, நாம் தான் இந்த கேஸுக்கு ஒர்க் கொடுத்துருக்கோம், ஓகேயா? ஒர்க் டன் ஆன் தி கேஸை தான் இது பண்ணியிருக்கோம். அதனால் மைனஸ் 2P0V0, இதுதான் ஆன்சர், ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே ஏரியா பார்த்த உடனே இந்த 2P0V0 வருது, அப்போ நம்ம வந்து அதை ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆப்ஷன் சி எடுத்தோன்னா தப்பாயிடும், இது மைனஸ் 2P0V0 அப்படின் இருக்கும். இப்போது நீங்கள் கிளாக் வைஸ் சைக்கிள், ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிள், ஸோ இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இது நல்லா தெரிஞ்சுக்கலாம், அதாவது ஹீட் அடிஷன் சரிங்களா, ஹீட் அடிஷன் இங்கே இருந்ததுன்னா, அல்லது அப்சார்ப்ஷன் அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது பாசிட்டிவ் கிளாக் வைஸ் டைரக்ஷனில், இது பாசிட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸில் ஹீட் அடிஷன், ஹீட் அப்சார்ப்ஷன் இதெல்லாம் வந்ததுன்னா இது நெகட்டிவில் போயிடும், ஓகேவா? ஸோ அதே போல் ஹீட் ரிஜெக்டட் அப்படின்னு வந்ததுன்னா, ஹீட் ரிஜெக்டட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஹீட் ரிஜெக்டட் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே இது ஹீட் ரிஜெக்ட் ஆகுது மைனஸ், ஓகேவா? இங்கே இது பாசிட்டிவில் இருக்கும், சரியா? அதே போல் ஒர்க் டன் பை தி கேஸ், பை தி சிஸ்டம் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, இங்கே பாசிட்டிவ், சரியா? இங்கே ஒர்க் டன் பை தி கேஸ் அப்படின்னு ஆன்டி கிளாக் வைஸில் கொடுத்தாங்கன்னா இது நெகட்டிவ், ஓகேவா? கேட்டாங்கன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஒர்க் டன் பை தி கேஸ் அப்படின்னு சொல்லி ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிளில் கேட்டாங்கன்னா நெகட்டிவில் தான் ஆன்சர் இருக்கும், ஓகேவா? ரைட். இப்போ இது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிள், எந்த சைக்கிள்னா இருந்துட்டு போகுது, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்குவோம், இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிடும், சைக்கிள் அப்படின்னாலே அது ஜீரோ, அது கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி ஆண்டி கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி, நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ வந்து
clockwise cycle இருந்தாலும் 0 தான் anti clockwise cycle இருந்தாலும் 0 தான் ஓகேவா சோ இங்க work done by this gas பார்த்தோம்லையா work done on the gas அப்படினு பாத்தீங்கன்னா இங்க இத அது சொல்லாம விட்டுட்டோம் இல்லையா work done on cycle on gas அப்படி கொடுத்தாங்கன்னா இங்க நெகட்டிவ் clockwise cycle ல anti clockwise cycle ல இது பாசிட்டிவ் ஓகேவா சோ இப்போ இங்க தி அமௌண்ட் ஆஃப் வொர்க் டன் ஆன் தி கேஸ் அப்படினு கொடுத்திருந்தாங்கன்னா இப்போ நம்ம எதை தான் எடுத்துக்கணும் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும் ஓகேவா வொர்க் டன் பை தி கேஸ் அப்படினு கேட்டிருக்காங்க அப்போ இது மைனஸ்ல இங்க வொர்க் டன் வந்து கேஸ்னால நமக்கு நடக்கல அதனால நம்ம தான் அது மேல ஒர்க் கொடுத்துறோம் சோ அதனால மைனஸ் பி பி நாட் வி நாட் சோ இந்த பர்టిక్యులர் டேபிள் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சிட்டோம்னா நமக்கு வந்து இங்க ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஏனா வேல்யூ மேக்னிட்யூட் 2 அப்படிங்கிறது இங்க காமனா வந்துருச்சு ரெண்டுலயுமே சோ அப்ப இந்த ரெண்டுல எதை எடுக்கிறது பிளஸ் எடுக்கவா மைனஸ் எடுக்கவா அப்படிங்கறதுல நமக்கு குழப்பம் இருக்கும் அதனால clockwise cycle anti clockwise cycle தனியா இந்த இத போட்டு பாத்துருங்க இது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்